ராத்திரி சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்ல சார், போலாம் வாங்க சார். இங்க இருந்து போறியா இல்லையா? நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே எதுக்குடா ஆபீஸ், போ சொன்னா போவியா? மிஸ்டர் ஜேம்ஸ். ஆ, ஹரிந்திரன் சார் இன்னும் வரலையா? இல்ல, நேத்தி ராத்திரி லீ மேரி ஹோட்டல்ல சரக்கு அடிச்சிட்டு ரொம்ப கலட்ட பண்ணிட்டாராம். என்னாச்சு, எதுக்காக கூட்டம் போட்டிருக்கீங்க? அது இல்ல சார், கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற ஐடி கம்பெனி நம்மளுது சார். ஆனால் இப்போ சம்பளம் கொடுக்க கூட வக்கீலம் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியாயிடும். எப்படி சார் சரியாகும்? எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வேலை விட்டு போறாங்க, அவர் மட்டும் திருப்பி வேலைக்கு வரலன்னா எல்லாமே நாசமாயிடும். ஹரிந்திரன் சார் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துவீங்கல்ல, இப்ப அவரை வேலைக்கு வர சொல்லுங்க. முதல்ல உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா, அப்பதான் கம்பெனி உருப்படும். நீ மனுஷனடா? புராணத்துல இருந்த கோபால கிருஷ்ண 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததில்லடா. ஆனா இந்த ஜிகேன்ற கோபால கிருஷ்ண ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கற மாமா பையன். எங்கடா இருக்க, வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தடா நீ. முதல்ல உள்ள வாங்க. போடா. நான் எதுக்குடா வரணும், என் பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லலடா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, வாங்க. நீயும் இங்க தான் இருக்கியா? ப்ளீஸ் உள்ள வாங்க. ஏல பாத்தியா, என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிக்கையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா? கலையை பாத்துட்டேன்பா. எழுதிருக்காங்க. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்தேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு, எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், முதல்ல இத குடிங்க. எனக்கு தவறா போறா. நான் ஒரு பாவி, காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன பாதிக்கிறதே இல்லை. ஆனா நீ போடா.
நீ குடுக்கிற சரக்கே வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ணை தயவு செஞ்சு கை விட்டுறாத, அவ்வளவு தான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ராஜேந்திரன் ஹரேந்திரனை ஃபாலோ பண்றான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை.